لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللامة. السلام عليكم ورحمة الله وبركاته. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தமிழகத்தில் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் ஒரு மக்கள் பேரியக்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எவ்வித சமரசமுமின்றி பிரச்சாரம் செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சமுதாய பணிகளிலும் எப்போதும் சளைத்தது கிடையாது. நாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு பேரிடர் காலங்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி களப்பணிகளை செய்து நிவாரணங்களை வழங்கி மக்களை காக்கும் மகத்தான பணிகளை செய்து வருகின்றது. சுனாமி, தானே புயல், சென்னையை புரட்டி போட்ட வர்தா புயல், குமரி மாவட்டத்தை சூறையாடிய ஓகி புயல், டெல்டா மாவட்டங்களை உருக்குலைத்த கஜா புயல் மற்றும் கேரளாவில் ஏற்பட்ட பெரு வெள்ளம் என அத்துணை களங்களிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி மக்களை காக்கும் களப்பணிகளுடன் நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் தற்போது கொரோனா வைரஸ் என்ற கொடூர கிருமி உலகையே முடக்கி போட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக இந்தியாவில் கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்களை வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்க சொல்லும் அரசு துறைகள் அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திடவில்லை. ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் களத்தில் நின்று மக்களின் துயர்போக்கும் உன்னத பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்கம் துவங்கியதும் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டது. அனைத்து மாவட்ட கிளை சார்பில் மெகாபோன் பிரச்சாரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அதில் கொரோனா வைரஸ் தாக்கும் முறைகள், அதிலிருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து மிக தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது. கிருமி நாசினி தெளித்தல். இந்தியாவிற்குள் கொரோனா வைரஸ் பரவல் துவங்கியதும் அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பல மாவட்டங்களில் மேற்கொண்டது. இந்த ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் மக்கள் நலனுக்காக வீதி வீதியாக சென்று கிருமி நாசினிகளை தெளிக்கும் பணிகளை மேற்கொண்டார்கள். அது மட்டுமின்றி கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ளும் வழிமுறைகளை மக்களுக்கும் விளக்கினார்கள். சமூக இடைவெளியின் அவசியம் குறித்தும் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். முக கவசம் வழங்குதல். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் துவங்கியதிலிருந்து முகக்கவசம் மிகவும் அத்தியாவசிய பொருளாக மாறியது. மருந்து கடைகளில் இருந்த முகக்கவசங்கள் விற்று திருந்தபடியால் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முகக்கவசங்கள் கிடைக்காமல் மக்கள் திண்டாடினார்கள். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் பல மாவட்டங்கள் சார்பில் உடனடியாக தரமான முகக்கவசங்கள் தயார் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி சாலைகளில் காவல் பணியில் இருந்த காவல்துறையினருக்கும் மருத்துவமனையில் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் 1000+ மேற்பட்ட தரமான முகக்கவசங்கள் இலவசமாகவே வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி மேலும் தெருக்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பலர் சரியான முகக்கவசமின்றி தங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் சிறந்த தரமான முகக்கவசங்கள் தயார் செய்யப்பட்டு பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார செயலாளர்களுடன் சந்திப்பு. இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில தலைமையின் சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியானது. கொரோனா வைரஸ் பேரிடர் களத்தில் பணியாற்றுவதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் 10,000 செயல் வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுகாதார செயலாளர்கள் பல்வேறு வகையான ஆலோசனை கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தனர். அதில் கலந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு சுகாதார செயலாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு ஏற்று அவர்களின் பணிகளுக்கு உதவி செய்வதாகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள் வாக்குறுதி அளித்தனர். அது மட்டுமின்றி
ஏற்கனவே பல பேரிடர் களங்களிலும் பணியாற்றிய அனுபவத்தின் அடிப்படையில் கொரோனா வைரஸ் பேரிடர் களத்திலும் செய்ய வேண்டிய சில முறைமைகள் குறித்து சில ஆலோசனைகளை சுகாதாரத்துறைக்கு வழங்கி அதனோடு தாங்கள் இணைந்து பணியாற்ற இருப்பதாகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிர்வாகிகள் அறிவித்தனர். கை கழுவும் தண்ணீர் தேங்குகள் அமைத்தல். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க வேண்டுமானால் முதலில் நாம் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம். எனவே பொதுமக்கள் கூடும் இடங்களில் அவர்கள் கை கழுவுவதற்கு ஏற்ற வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கை கழுவும் டேங்குகள் அமைக்கப்பட்டன. அத்தோடு அங்கே கைகளை சுத்தம் செய்யும் சானிடைசர்கள் மற்றும் சோப்பு போன்றவை வைக்கப்பட்டு அதை தொடர்ச்சியாக பராமரிக்கும் பொறுப்பினை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் சார்பில் அரசு மருத்துவமனையில் கை கழுவும் தண்ணீர் தேங்கு ஒன்று அமைக்கப்பட்டது. அதுபோலவே வடசென்னை மாவட்டம் சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தானியங்கி கை கழுவும் தண்ணீர் டேங்க் அமைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் சார்பில் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் கை கழுவும் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் வழங்குதல். கொரோனா வைரஸ் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் பல அன்றாடம் காய்ச்சி மக்கள் தங்களின் வேலையை இழந்து அடுத்த வேளை உணவுக்கு சிரமப்பட்டு வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் தமிழகம் முழுவதும் பொருளாதாரத்தை திரட்டி அந்த மக்களுக்கு இன்று வரை பல்வேறு விதமான நிவாரண உதவிகளை செய்து வருகின்றார்கள். பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களை கண்டறிந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றை சேகரித்து வழங்கி வருகின்றனர். பல மாவட்ட கிளைகளில் உரிய பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு பணமாகவே நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார்கள். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் அதிகமாக ஏழைகளுக்கு மட்டுமே நிவாரண உதவிகள் வழங்கப்படும். அதுவல்லாத நடுத்தர வர்க்க மக்களுக்கு இந்த உதவிகள் சென்றடையாது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகிகள் ஏழைகள் மட்டுமின்றி தொழிலை இழந்து சிரமப்படக்கூடிய நடுத்தர மக்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட முதல் ஒன்றரை மாத காலத்தில் மளிகை கடைகள் மற்றும் காய்கறி கடைகள் மட்டுமே செயல்பட அரசு அறிவித்திருந்த நிலையில் சிறு வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பிளாட்பார வியாபாரிகள் ஆகியோர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து அவதிப்பட்டார்கள். அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களின் மதிப்பு 4 கோடிக்கும் அதிகமாகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. செய்திகளை அறிந்து உதவி செய்தல். ஊரடங்கு காரணமாக பல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்கள் வெளியே தெரியாமல் இருந்து வந்தது. தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்கள் வழியாக அவர்களின் விவரங்கள் தெரிய வரும்போது அதை அறிந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் அந்த மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் திட்டாணி முட்டம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எவ்விதமான உதவியும் இன்றி அவதிப்படுவதாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இதை அறிந்து அங்கு சென்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் வடக்கு மாவட்ட சகோதரர்கள் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார்கள். அதுபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எவ்வித நிவாரணமும் இல்லாமல் இருக்கும் மக்களின் தகவல் மாநில தலைமைக்கு தெரியவர அது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்திற்கு ஃபார்வர்டு செய்யப்பட்டு அதன் மூலம் அந்த மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பாதிக்கப்படும் மக்கள் குறித்த தகவல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் தலைமையகத்தின் கவனத்திற்கு வரும்போது அதை உடனடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு ஃபார்வர்டு செய்து அதை பின்தொடரும் பணியை மாநில தலைமை மேற்கொண்டது. அதன் காரணமாக பல நூறு மக்கள் பயன்பெற்றார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தல். திருவாரூர் மாவட்ட மத்திய பல்கலைக்கழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக 120க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். இந்த தகவலை அறிந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக அந்த மக்களுக்கு உணவு, உடை மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டது. அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் உடனடியாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு பேருதவி புரிந்தனர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள். அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு
₹110,000 ஆகும். இலங்கை அகதி மக்களுக்கு உதவி செய்தல். ஊரடங்கு உத்தரவால் வேலை இழந்து உணவிற்கு வழியில்லாமல் தவித்து வந்த இலங்கை அகதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உணவு பொருட்களையும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் சகோதரர்கள் வழங்கியுள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் இலங்கை அகதிகள் எவ்வித நிவாரணமுமின்றி ஒருவேளை உணவிற்கே சிரமப்படும் செய்தி அறிந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள உண்ண உணவின்றி அவதிப்பட்ட இலங்கை அகதி மக்கள் குறித்து செய்தியை அறிந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் திருவிதாங்கோடு கிளை களத்தில் இறங்கியது. மாவட்ட நிர்வாகத்தின் ஆலோசனையின் பேரில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கப்பட்டன. கிட்டத்தட்ட 25 குடும்பத்தைச் சேர்ந்த இலங்கை அகதி மக்கள் எவ்வித நிவாரணமும் இல்லாமல் அடுத்த வேளை உணவிற்கு சிரமப்பட்டு வந்த நிலையில் அந்த மக்களின் துயரத்தை போக்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத். மாற்று மத சகோதரர்களுக்கு உதவிகள் வழங்குதல். கொரோனா வைரஸ் பரவலால் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் பல மக்கள் அடுத்த வேளை உணவிற்கு சிரமப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து களத்தில் இறங்கிய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அந்த மக்களின் துயர் துடைக்கும் வகையில் பல்வேறு நிவாரண உதவிகளை மேற்கொண்டது. நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள், காய்கறிகள் மற்றும் பால் ஆகியவற்றை வழங்கி அவர்களின் துயரத்தை துடைத்துள்ளனர் தவ்ஹீத் ஜமாஅத் சகோதரர்கள். அது மட்டுமின்றி அவர்களுக்கு பண உதவியும் மருத்துவ உதவிகளையும் செய்து அவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து அந்த மக்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர். அதன்படி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் வழங்கப்பட்ட முதற்கட்ட நிவாரண உதவியின் மொத்த மதிப்பு ₹4 கோடிக்கும் அதிகமாகும். இந்த உதவிகள் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது கிடையாது. தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் தங்கள் பகுதியில் உள்ள சிரமப்படும் மக்களை சாதி மத பேதமில்லாமல் கண்டறிந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார்கள். கொரோனா வைரஸை முஸ்லிம்கள் தான் பரப்பினார்கள் என்று கொடூரமான அவதூறுகளை மதவெறி பிடித்த விஷமிகள் பரப்பிக் கொண்டிருக்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்து மத மக்களுக்கும் நிவாரண உதவிகளை அள்ளி வழங்கியுள்ளது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத். பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் என்பது நபிகள் நாயகத்தின் சொல்லாடலை இந்த பேரிடர் கால உதவிகளின் மூலம் மெய்ப்பித்துள்ளார்கள் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சகோதரர்கள். மாற்று மத சகோதரருக்கு உதவிகள் வழங்கும் போது அங்கு இருக்கும் பல சகோதரர்கள், எங்களை சேர்ந்த மக்களே எங்களுக்கு உதவ முன்வரவில்லை, ஆனால் எங்கள் தொப்புள்குடி உறவான இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்று கூறினார்கள். இதுவே மத சார்பற்ற சகோதரத்துவத்தின் உதாரணம் என்று அவர்கள் கூறியது நெகிழ்ச்சியை உண்டாக்கும் வகையில் அமைந்துள்ளது. குழந்தைகளுக்கு பால் வழங்குதல். ஊரடங்கு காரணமாக நாடு முழுவதும் மக்கள் வேலை இழந்து வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டது. அன்றாடம் தொழில் செய்து பிழைக்கக்கூடிய பல மக்கள் தங்களின் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கவலைப்பட்டார்கள். அந்த நிலையில் தங்கள் வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு பால் வாங்கக்கூட வழியில்லாமல் பல மக்கள் தவித்து வந்தார்கள். இதனை அறிந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் சகோதரர்கள் பல மாவட்டங்களில் குழந்தைகளுக்கு இலவசமாக பால் வழங்கும் சேவையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் இன்று வரைக்கும் குழந்தைகளுக்கு இலவசமாக பால் வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் TNTJ திருப்பூர் மாவட்டம் வடுகன் பாளையம் கிளை சார்பில் குழந்தைகளுக்கு பால் வழங்கும் சேவையை தொடர்ந்து வருகின்றது. வடமாநில தொழிலாளர்களுக்கு உதவுதல். வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் தங்கியிருந்து பல்வேறு கூலி தொழிலில் ஈடுபட்டு வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஊரடங்கு காரணமாக வேலையிழந்து கடுமையான நெருக்கடியில் சிக்கித் தவித்தனர். உணவுக்கு சிரமப்படும் மோசமான நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்தனர். இதனை அறிந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் அந்த மக்களுக்கு தினசரி உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டார்கள். ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் சார்பில் வடமாநில தொழிலாளர்களுக்கு நிவாரணப் பொருட்களுடன் சேர்த்து கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் வழங்கப்பட்டது. அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உணவுக்கு வழியில்லாமல் சிரமப்பட்டு வந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி புரிந்தார்கள்.
விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மில்லில் பணிபுரிந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் உணவுக்கு சிரமப்படுவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தகவல் வந்தது. உடனடியாக தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள் நேரில் சென்று மில் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த தொழிலாளர்களின் மூன்று வேளை உணவை மில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தது. அது மட்டுமின்றி அந்த தொழிலாளர்களில் 70க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு நோற்று வந்தார்கள். அவர்களுக்கு தேவையான இதர பொருட்களையும் வழங்கி அவர்களுக்கு பேருதவி புரிந்துள்ளது விருதுநகர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகம். விருதுநகர் மாவட்டத்தின் நிவாரண உதவியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தூத்துக்குடி மாவட்டமும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மருந்தகமாக மாறிய பள்ளிவாசல். கொரோனா வைரஸ் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சகோதரர்கள் வீடுகளுக்குள் முடங்கி இருந்துவிடவில்லை. மாறாக இந்த ஊரடங்கினால் சிரமப்படும் மக்களின் துயரத்தை துடைக்கும் பல்வேறு உன்னத பணிகளை மேற்கொள்ளும் நிவாரண களத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவது ஒருபுறம் இருந்தாலும் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களைப் போல மிக அத்தியாவசிய தேவையாக இருந்தது மருந்து பொருட்களாகும். இதற்காக ஒரு பள்ளிவாசலையே இலவச மருந்துகள் வழங்கும் மருந்தகமாக மாற்றியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் தற்போது இலவச மருந்தகமாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தேவைப்படும் மருந்துகளை இன்று வரைக்கும் இலவசமாக வழங்கி சேவை புரிந்து வருகின்றது மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசல் நிர்வாகம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நெல்லை மாவட்ட சகோதரர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி இந்த சேவை தொடர்ந்து வருகின்றது. இதுவரை மக்களுக்கு இலவசமாக வழங்கிய மருந்துகளின் மதிப்பு பல லட்சம் ரூபாய்களாகும். மஸ்ஜிதுர் ரஹ்மானில் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை இலவசமாகவே வழங்கி வருகின்றார்கள் தௌஹீத் சகோதரர்கள். கொரோனா பரிசோதனை களமாக மாறிய பள்ளிவாசல். வேலூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை இடம் தேடிய போது வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பள்ளிவாசலை அதற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது வேலூர் மாவட்ட TNTJ நிர்வாகம். அதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் தௌஹீத் பள்ளிவாசலில் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை முகாம் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு கொரோனா இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து கொண்டார்கள். கொரோனா என்றாலே பயந்து ஓடும் இன்றைய நிலையில் இஸ்லாமியர்கள் தங்களின் வணக்கஸ்தலமாக பயன்படுத்தும் பள்ளிவாசலை கொரோனா வைரஸ் பரிசோதிக்கும் இடமாக மாற்றி கொடுத்த வேலூர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகளுக்கு வேலூர் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையினர் மனமுவந்து நன்றி தெரிவித்தார்கள். அசந்து போகாத அவசர இரத்த தானங்கள். அமைப்பு ரீதியான இரத்த தானம் வழங்குவதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கடந்த 14 வருடங்களாக முன்னிலையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் துவங்கியதிலிருந்து மற்ற இரத்த கொடையாளர்கள் இரத்த தானம் செய்வதில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படியல்ல. தங்கள் உயிரே போனாலும் பிற மக்களை காக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்ட இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் இரத்த தானம் செய்துள்ள நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் அதிகபட்சமான மாவட்டங்களில் பல நூற்றுக்கணக்கான அவசர இரத்த தானங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருபுறம் கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்க, மறுபுறம் ரமலான் காலம் என்பதையும் பொருட்படுத்தாமல் பிற மக்களின் உயிரை காக்கும் பணியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிகழ்வு குறித்து குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை நிர்வாகம், மற்ற மக்கள் கொரோனா காரணமாக இரத்த தானம் செய்ய தயங்கும் நிலையில் இஸ்லாமியர்கள் நீங்கள் ஓடி வந்து இரத்த தானம் செய்கின்றீர்கள், பிற மக்களுக்கு இரத்தம் தேவைப்படும் என்றால் நோன்பு நோற்றிருக்கும் போது அதை முறித்துவிட்டு இரத்தத்தை வழங்குகின்றீர்கள், உங்களுடைய பணி உன்னதமானது என்று பாராட்டியது. மருத்துவ உதவிகள். கொரோனா வைரஸ் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல மக்கள் அடுத்த வேளை உணவிற்கு கூட சிரமப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக மருத்துவம் பார்க்கும் பலரும் அதை தொடர முடியாமல் சிரமப்பட்டார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை சேர்ந்த சகோதரர்கள் பல மாவட்டங்களில் மருத்துவ உதவி தேவைப்பட்ட மக்களுக்கு லட்சக்கணக்கில் மருத்துவ உதவிகளை வாரி வழங்கியுள்ளார்கள். நோயாளிகள்
வெளியூர் சென்று மருத்துவம் பார்ப்பதற்கு தேவையான ஆம்புலன்ஸுகளை ஏற்பாடு செய்து அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி அன்றாடம் தொடர்ச்சியாக மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் பல மாவட்ட சகோதரர்கள் அந்தந்த மக்களுக்கு மருந்துகளை இலவசமாகவே வாங்கி கொடுத்து வருகின்றார்கள். திருப்பூர் மாவட்டம் வடுகன்பாளையம் கிளை சகோதரர்கள் இன்று வரைக்கும் அவர்கள் பகுதியில் மருந்து மாத்திரைகள் தேவைப்படும் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி இலவசமாக கொடுத்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலவச ஆம்புலன்ஸ் சேவை. ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது முதல் நாடு முழுவதும் போக்குவரத்து முடங்கியது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு செல்லும் மக்கள் பலர் வெளியே செல்ல முடியாமல் முடங்கி போனார்கள். அவர்களுக்கு ஆம்புலன்ஸ்களை ஏற்பாடு செய்து மருத்துவமனைகளுக்கு செல்லும் அளவிற்கு அவர்களிடம் பொருளாதார வசதி கிடையாது. இதன் காரணமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்கள் அந்த மக்களுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகளை செய்து கொடுத்து சிகிச்சைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளை சார்பில் இயங்கும் ஆம்புலன்ஸ் இலவசமாக இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதுபோல திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இலவச ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டத்தில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்ல இயலாத 13 சகோதரர்களை இலவசமாகவே அனுப்பி வைத்துள்ளது திருவாரூர் வடக்கு மாவட்ட நிர்வாகம். அதுபோல சிவகங்கை மாவட்டத்திலும் இலவச ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மனதை நெருடும் நெகிழ்ச்சியான சம்பவம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த மாற்று மத சகோதரர்களான தந்தையும் மகனும் தந்தையின் புற்றுநோய் சிகிச்சைக்காக சென்னைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சென்றுள்ளார்கள். கோவையைச் சேர்ந்த இஸ்லாமியர்களும் சிலர் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து அவர்களை சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னைக்கு வந்து சிகிச்சை பெற்ற இடத்தில் தந்தை இறந்துவிட செய்வதறியாது திகைத்துள்ளார் அந்த மகன். இந்த செய்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியவர அவர்கள் துரிதமாக இயங்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தலைமையை தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து அவர்களின் சொந்த ஊர் திரும்புவதற்கு பேருதவி புரிந்துள்ளார்கள். அது மட்டுமின்றி கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகம் அந்த ஆம்புலன்ஸ் செலவில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டுள்ள தகவல் நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது. மின் கட்டணம் செலுத்தும் முகாம். ஊரடங்கு உத்தரவு காரணமாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் மின் கட்டணம் செலுத்துவதற்கு மக்கள் சிரமப்பட்டு வந்தார்கள். இதனை அறிந்த புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை சகோதரர்கள் மின் கட்டணம் செலுத்தும் முகாமை ஏற்பாடு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் புரிந்தார்கள். இந்த முகாமில் பயனாளர்களின் மின் கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்பட்டதே தவிர எவ்வித சேவை கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குதல். கொரோனா வைரஸ் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சாலை ஓரங்களில் வாழும் மக்கள் உணவின்றி மிகுந்த சிரமப்பட்டார்கள். அது மட்டுமின்றி தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், மருத்துவ பணியாளர்கள் என பலரும் சரியான நேரத்தில் உணவு கிடைக்காமல் சிரமப்பட்டு வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் பல மாவட்ட மற்றும் கிளை நிர்வாகத்தினர் சார்பில் தினசரி உணவு சமைத்து வழங்கப்பட்டது. இதுபோல உணவிற்காக சிரமப்படும் மக்களுக்கு தொடர்ச்சியாக உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. பாண்டிச்சேரியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. ஊரடங்கு அந்த மாநிலத்தில் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது. இதன் காரணமாக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவ ஊழியர்கள் பலர் உணவின்றி மிகுந்த சிரமப்பட்டனர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாண்டிச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் தினசரி உணவு சமைத்து அந்த ஊழியர்களுக்கு விநியோகம் செய்தனர். அது மட்டுமின்றி காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு இலவச உணவை பாண்டிச்சேரி நிர்வாகம் தொடர்ச்சியாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மனம் நெகிழ்ந்த பிரமத சகோதரர்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் காரணமாக அல்லல் படும் மக்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் முதல் கட்டமாக 4 கோடிக்கும் அதிகமான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்கள் சாதி மதம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிவாரண உதவிகளை அள்ளி வழங்கி வருகின்றார்கள். உணவு சமைத்து கொடுத்தல், மளிகை பொருட்களை வழங்குதல், காய்கறி பழங்கள் வழங்குதல், மருந்து பொருட்களை வழங்குதல் என தொடர்ச்சியான நிவாரண பணிகளில் தௌஹீத் சகோதரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
தமிழகம் முழுவதும் நிவாரணப் பணிகளில் சளைக்காமல் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சகோதரர்களின் உன்னத பணிகளை அறிந்த கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை சுலோச்சனா என்பவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கரூர் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து அவர்களின் பணிகளை பாராட்டி, உங்கள் பணிகள் தொடர்வதற்கு நான் ரூபாய் 10,000 அன்பளிப்பாக தருகின்றேன் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்து அந்த தொகையை உதவியாக வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் மதசார்பற்ற இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மக்கள் நம்பும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துவங்கப்பட்டது முதல் இன்று வரை கொள்கையில் எவ்விதமான சமரசமும் இன்றி சத்திய பாதையில் இயங்கி வருகின்றது. தௌஹீத் ஜமாஅத்தின் தன்னலமற்ற மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை அறிந்த பல பிரமத சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் நிவாரண பணிகளுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கி வருகின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பில் மக்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் அவர்களுக்கு முழுமையாக சென்றடையும் என்பதை அறிந்து வைத்துள்ள மக்கள் இந்த ஜமாஅத்தினை நம்பி தங்களின் உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி மாற்று மத மக்களும் தௌஹீத் ஜமாஅத்தின் பேரிடர் நிவாரண பணிகளுக்கு தங்களின் பொருளாதார உதவிகளை வழங்கி கரம் கொடுத்து வருகின்றார்கள். கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய பல மக்களும் தௌஹீத் ஜமாஅத்தின் பல்வேறு நிவாரண பணிகளுக்கு தங்கள் உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் பகுதியைச் சேர்ந்த சுன்னத்துவல் ஜமாஅத் சகோதரர்கள் சிலர் தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகளை அழைத்து உதவித்தொகை வழங்கி, நீங்கள் செய்தால் மட்டுமே அது மக்களுக்கு சரியாக சென்று சேரும் என்று பாராட்டியுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆக இந்த உலகத்தின் எவ்விதமான லாபத்தையும் கருத்தில் கொள்ளாமல் முழுக்க முழுக்க மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு இயங்கி வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தன்னுடைய நேர்மையான செயல்பாட்டின் காரணமாக இன்று வரை மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்ற அமைப்பாக திகழ்ந்து வருகின்றது. மக்களிடம் வாங்கும் உதவித்தொகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பைசா விரயமில்லாமல் சென்று சேரும் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் அறிந்து வைத்துள்ளார்கள். இந்த ஜமாஅத்தைச் சேர்ந்தவர்கள் மக்களுக்கு செய்யும் உதவிகளை காட்டி அதன் மூலம் தங்களின் அரசியல் ஆதாயங்களை எந்த நிலையிலும் பெறமாட்டார்கள் என்று தௌஹீத் ஜமாஅத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்த நம்பிக்கை ஒன்றுதான் இந்த ஜமாஅத்தின் பலமாகும். மக்கள் மத்தியில் இதுபோன்ற ஒரு நம்பகத்தன்மையை இன்று வரை நிலைநிறுத்தி காத்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்களே வெற்றி பெற்றோர். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 104.